பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கல்கி வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அதோட இதுதான் வந்து தாக்கம் தான் வந்து என்ன இந்த சிலையை வந்து வடிவமைக்க வச்சது. சின்ன வயசுலேருந்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவேன். சிறுவர் மலரில் வர படங்கள்லாம் பார்த்து அதே மாதிரி வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி அது மாதிரி தான் என்னோடய கலையோட பயணமே ஆரம்பித்தது. எனக்கு நான் 12வது படிக்கும் போது நம்ம பெரிய கோயிலோட இதை பற்றி ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து சப்மிட் பண்ண சொல்லி ஒரு சின்ன ஒரு போட்டி வந்துச்சு, ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் மாதிரி. அப்போ வந்து நான் நிறையா கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி இதெல்லாம் அந்த சிற்பங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திச்சு. அதுலேருந்தே எனக்கு அந்த சிற்பங்கள் மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து சோப்பில் பண்ணேன், அப்புறம் ஸ்டோனு சாக் பீஸு எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் பென்சிலில் பண்ணேன். பென்சிலில் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் வந்து சிற்பங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் வந்து விடுதலை போராட்ட வீரர்கள், நடிகர்கள், பெரிய தலைவர்கள், பறவைகள், விலங்குகளோட சிற்பங்கள் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுலேயே நான் வந்து புது முயற்சியாக அதெல்லாம் வந்து நெருப்பு வர மாதிரி சயின்ஸ் பயன்படுத்தி அதில் நிறையா வந்து மூமெண்ட் ஆகிற மாதிரிலாம் சிற்பங்கள் பண்ணியிருக்கேன். தஞ்சாவூரில் வந்து சிறப்புமிக்க தலையாட்டி பொம்மை சில ஆடுற மாதிரிலாம் வந்து பென்சில்லே வந்து நான் பண்ணியிருக்கேன் சார். இப்போ தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து எனக்கு சிற்பங்கள் பண்ணுற ஆர்வத்தை ஏற்படுத்தியது. ஸோ அதுக்கு மூல காரணம் யாருன்னா ராஜராஜ சோழன் தான். ராஜராஜ சோழரோட படைப்பு தான் அது. ஸோ அவரோட சிலை ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் வந்து இப்போ அதுக்காக சிலர் வந்து முயற்சி எடுத்து இந்த திரைப்படங்கள் இப்போ வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கல்கி வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அதோட இதுதான் வந்து தாக்கம் தான் வந்து என்ன இந்த சிலையை வந்து வடிவமைக்க வச்சது. இது இப்போ சோழன்கோட உருவம் வந்து எங்கேயுமே வந்து அக்யூரேட்டாலாம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு கற்பனையில் தான் வந்து அவரோட சிலையை வந்து பண்ணியிருக்காங்க. அதே ஒரு கற்பனை தான் அவரோட கம்பீரமான இது தான், கம்பீரமான அவரோட நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அந்த இமேஜினேஷனை கொடுத்ததே வந்து இந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் தான். ஸோ அதோட இமேஜினேஷனை வச்சு தான் நானும் இந்த சிலையாக பண்ணியிருக்கேன். ஒரு ராஜாவோட கம்பீரம், ஒரு சாந்தம், அவர்கிட்ட இருக்க சாந்தம், அதெல்லாம் கொண்டு தான் அந்த சிற்பமே நான் பண்ணியிருக்கேன். ஒரு சிற்பம் செய்கிறதுக்கு சராசரியாக எனக்கு 1 வாரம் ஆகும். அதோட இப்போ வந்து இப்போ ராஜராஜன் சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் ஆச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் வந்து அவரோட நகைகளை காமிக்கணும், அவரோட வாள் அமைப்பு, அந்த முகத்தில் வந்து அவருக்கு ஒரு அமைதியை காமிச்சிருப்பேன். அவர் ஒரு என்ன தான் ஒரு கம்பீரமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு அவரோட குணத்தை காமிக்கணுங்கிற மாதிரி அவர் முகத்தில் ஒரு அமைதியை காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிற்பங்கள் டைம் எடுக்கும் சார். என் பேர் சவித்ரு.